மனிதநேயம் போற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தில் வாக்களிப்பீர். நக்கீரனிதலின் சர்வே வெளியான நிலையில் மார்ச் 23 நாள் மத்திய உளவுத்துறை டெல்லி மேலிடத்திற்கு அளித்த ரிப்போர்ட்டிலும் திமுக கூட்டணி 178 இடங்கள் முதல் 199 தொகுதிகள் வரை வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்றும் அதிமுக கூட்டணி அதிகபட்சம் 42 இடங்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனையடுத்து ஆளும் கட்சிகளான அதிமுக பாஜக கூட்டணி கடைசி நேர வியூகங்கள் மூலம் வெற்றி பெறுவதற்கு ஆயுத்தமாகி வருகின்றது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே அதிமுகவின் மாவட்ட மண்டல பொறுப்பாளர்களிடம் சூட்கேசுகள் ஒப்படைக்கப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன என்று நக்கீரன் தொடர்ந்து சொல்லி வந்தது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அமைச்சர் துரைக்கண்ணுவின் மரண அறிவிப்பு கூட தேர்தல் நிதி தொடர்பான செட்டில்மெண்ட்டுகளுக்கு பிறகே அறிவிக்கப்பட்டது என சர்ச்சை எழுந்தது. இதுபோல பல அமைச்சர்களிடமும் மண்டல பொறுப்பாளர்களிடமும் கடைசி கட்ட பணிகளுக்கான அஸ்திரங்கள் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. அவற்றை வெளியே எடுக்க ஆயத்தமாகிவிட்டது அதிமுக. வேட்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் 10+1C என்ற அடிப்படையில் 11C வழங்க வேண்டும் என்றும் அது தொகுதி வாரியாக தேர்தல் பணியில் உள்ள கட்சிக்காரர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் பிரித்து தரப்பட வேண்டும் எனவும் மண்டல பொறுப்பாளர்களுக்கு அதிமுக மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி வேட்பாளர்களுக்கு 11C வழங்கப்பட்டு வருகிறது. முதலில் 10, அப்புறம் 1 என இது விநியோகிக்கப்படும் நிலையில் ஒரு தொகுதிக்கான முதல் 10C கவனமாக கொண்டு சேர்க்கப்பட்டது. மறுநாள் கொண்டு வந்த 1C-உடனான அதிமுக கொடி போட்ட கார் பெட்டவாய்த்தலை சுங்கஞ்சாவடியில் சிக்கியது. அது பற்றி சோதனை சாவடியினர் விசாரித்த போது அதிமுக முசிறி வேட்பாளர் செல்வராஜுக்கு சொந்தமான கார் என தெரியவர அதிகாரிகள் சோதனையிட ஆரம்பித்தனர். 500 ரூபாய் நோட்டு கட்டுகள் சாக்கு மூட்டையில் இருந்ததை பார்த்த அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்ய முயன்ற போது சாலையில் உள்ள குப்பையில் வீசிவிட்டு காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் காரில் வந்தவர்கள். ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட பெட்டவாய்த்தலை பகுதியில் இந்த சோதனை நடைபெற்றதால் ஸ்ரீரங்கம் தேர்தல் நடத்தும் அலுவலரும் சார் ஆட்சியருமான நிஷாந்த் கிருஷ்ணாவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் பணம் கொண்டு வரப்பட்ட காரையும் பணத்தையும் பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜன், சார் ஆட்சியர் நிஷாந்த் கிருஷ்ணா உள்ளிட்டவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டதால் எதிர்கட்சியினர் தரப்பிலிருந்து புகார்கள் பறக்க தலைமை தமிழக தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ 3 அதிகாரிகளையும் தேர்தல் பணியில்லாத இடத்திற்கு பணியிடை மாற்றம் செய்தார். இதுகுறித்து அதிமுக தலைமையிடத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகளிடம் விசாரித்த போது, உங்களுடைய சர்வேயும் உளவுத்துறை அறிக்கையும் எங்களுக்கு சவாலாக இருந்தாலும் அதெல்லாம் தேர்தல் களத்தில் எங்களை எதுவும் செய்யாது. நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம். ஓட்டுக்கு 1000 என்ற கணக்கில் வேட்பாளர்களுக்கு தலைமையிலிருந்து 11C கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு தொகுதிக்கு சராசரியாக 2 லட்சம் பேருக்கு முதல் தவணையாக 1000 தேவைப்பட்டால் அடுத்த தவணையாக 800 பக்காவாக விநியோகிக்க பிளான் போடப்பட்டுள்ளது. அதனால் சர்வே முடிவுகளை கரன்சி மாற்றிவிடும் என்று கூறினார். அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளிடம் பேசிய போது ஓட்டுக்கு முதல்கட்டமாக 1000 ரூபாய் என்பதை உறுதி செய்தனர். அமைச்சர் துரைக்கண்ணு மறைந்த போது அவருடைய உடலை உடனடியாக கொடுக்காமல் வைத்திருந்து அவரிடம் கொடுத்து வைக்கப்பட்டிருந்த 300C தகவல் கிடைத்து அதில் 1 ரூபாய் கூட குறையாமல் எடுத்த பிறகுதான் அவருடைய உடலையே கொடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டு பரவலாக வலம் வந்து கொண்டிருந்ததையும் மீண்டும் நினைவுபடுத்தினர். இந்த தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதில் ஒரு முறையை கையாள அதிமுக தலைமை வலியுறுத்தியுள்ளது. திமுக எவ்வளவு கொடுக்கிறதோ அதைவிட 2 மடங்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் என்றும் அதற்காகவே தான் தலைமை எங்களுக்கு 11C கொடுத்து இந்த தேர்தலை சந்திக்க சொல்லியுள்ளது. எனவே நாங்கள் மிகவும் தைரியமாக இருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள ஆண்களுக்கு வேட்டி, பெண்களுக்கு புடவை என பரிசளித்து அதற்குள் இந்த நோட்டு வைக்கப்படும். 2nd கட்ட விநியோகம் என்பது பூத் ஸ்லிப் கொடுக்கப்படும் போது நடக்கும் என்று கூறினார். மண்டல பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட வைத்தியலிங்கம், விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்கள் தொகுதிகளில் தீவிர கவனம் செலுத்த வேண்டிய அளவுக்கு திமுக சைடிலிருந்து போட்டியை சந்தித்து வருகின்றனர். அதனால் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் வைத்தியலிங்கத்தால் தனக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளுக்கான பட்டுவாடா விவரங்களை கவனிக்க முடியவில்லை. அதேபோல் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கராலும் விராலிமலை தொகுதியை தாண்ட முடியவில்லை. விஜயபாஸ்கர் பொறுப்பில் தான் சிவகங்கை மாவட்டம் வருகிறது. அந்த மாவட்டத்தில் உள்ள காரைக்குடி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜாவுக்கான செலவு பொறுப்புகளை கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சி என்ற முறையில் அதிமுக ஏற்றாக வேண்டும். அந்த பொறுப்பில் இருப்பவர் விஜயபாஸ்கர் தான். ஆனால் உரிய பங்கீடு நடக்கவில்லை என பாஜக தரப்பில் டெல்லி மேலிடத்திற்கு தெரிவிக்கப்பட்டதால் விஜயபாஸ்கரின் கல்லூரி ஊழியர் உள்ளிட்டோரின் இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி நெருக்கடி கொடுத்தது. கருத்து கணிப்புகளின் தாக்கத்தை கரன்சியால் மாற்ற முடியும் என நினைக்கிறது அதிமுக தலைமை. அதற்கேற்ப கூட்டணி கட்சிகளிடம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டிய நிலை உள்ளது. நெருக்கடியான சூழல்களுக்கிடையே திட்டமிட்டபடி பண விநியோகத்தை நடத்தி முடித்தாக வேண்டும் என்பதே அதிமுகவின் தற்போதைய வியூகம். நமது சின்னம் விவசாயி, போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.